ஓம் நம சிவாய. தெருக்கூத்து கலை என்பது ஒரு தெய்வீக கலையாகும். அந்த தெய்வீக கலையில் இந்த அடியேனும் இணைந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. ஏன்னு கேட்டாக்க, தெருக்கூத்து கலையின் மேல் தீராத மோகம், ஆசை, காதல், இப்படி எதை வேண்டுமானு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட தெருக்கூத்து கலை என் உயிரினும் மேலானது. இந்த தெருக்கூத்து கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கான வழிகளும் முகாந்திரமும் எனக்கு இல்லாமல் போனது. அப்படி இருந்த ஒரு வழியை எனக்கு கொடுத்தவர் ஊர் வழியிலும் ஒருத்தர் சொல்ல முடியும். முதன் முதலில் நான் தெருக்கூத்துக்கு வருவதற்கு முதல் காரணம் எனது அருமை நண்பன் காட்டு மயிலூர் மணிகண்டன் அவர்கள். முதலில் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் அப்படி வீடியோ எடுத்து போயிருவேன். அவர் சொன்னார் ஒரு நாள் பழனிவேல், ஏன் உனக்கு குரல் நல்லா தான் இருக்கு, ஏன் நீ வந்து தெருக்கூத்து வந்தா என்ன, நீ வாவேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னை உந்துதலை, அந்த உந்துதலான வார்த்தை என்னை உற்சாகப்படுத்தியது. நான் வரலாம் வரலாம் என்று யோசித்தேன். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் அப்படி யோசித்து கொண்டிருக்கும் போது பொடியூர் பெரிய முருகேசன் இருக்கிறல, அவரும் ஒரு வழியில் காரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட நான் போய்ட்டு மங்களூரில் வீடியோ நாடகம் கற்றுக் கொடுத்துருவேன், செல்லியம் பிறப்ப நாடகம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது நான் அவர்கிட்ட நான் போயிட்டு பேட்டி எடுக்க போயிருந்தேன். அவங்களுடைய நாடக அனுபவங்கள்லாம் பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு சில பாட்டு பாடவும் நான் ரெண்டு பேரையும் பாடி காட்டினேன். அப்போ ஏன் தம்பி உனக்குள்ள நீ நாடகத்துக்கு வாயேன் அப்படின்னு சொன்னார். அவரும் சொன்ன ஒரு வார்த்தையும் வான்னு சொல்லிட்டு என்ன சொன்னார், புதன்கிழமை பேசுகிறாரு, நைட்டு பேசுகிறாரு, வெள்ளிக்கிழமை நைட்டு நாடகம், நீ புதுக்குளத்துக்கு வந்துரு, நீ வந்து வில்லியம்மன் ஆடணும் அப்படின்னு சொன்னார். ஓட்டு கொடுத்தார். பாடி காட்டினாரோ காட்டிலே அது தெரியாது, ஓட்டு கொடுத்தாரு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஆடணும் பாடணும் ரெண்டாவது அவர் ஒரு காரணம். மூணாவது, இந்த தெருக்கூத்தில் நான் அன்றைக்கி புதுக்குளத்தில் ஆடும்போது எனக்கு முதன் முதல் தெருக்கூத்து நாடகத்திற்குன்னு நெத்தியில் பொட்டுன்னு வச்சவர் பொடியூர் பெரியசாமி ஆசிரியர் அவர்கள், நாடகாசிரியர். அவர் பொட்டு வச்சார். அப்போ என்ன அவருக்கு தெரியாது, இருந்தாலும் ஆடியை முடிச்சுட்டு காலையில் கிளம்பும்போது வண்டியில் கிளம்புறாரு. தம்பி நீ தான் இன்றைக்கி வீடியோ எடுக்க வந்த பழனிவேல், நீ தானே அப்படின்னா, ஆமாம்ப்பா அப்படின்னா, இங்கே வாங்க அப்படின்னாரு. நான் போனேன். ஏன் நல்லா இருக்கு, உனக்கு வேஷம் இருக்கேன், நீ தெருக்கூத்து ஆடலாமே, என்ன பாட்டு இதை ஆடுறியா அப்படின்னு சொல்லி, சரிப்பா நீங்கள் எழுதி நான் ஆடுறப்பான்னு சொன்னேன். அவரும் ஒரு காரணம். அதன் பிறகு மோட்டர் ஒன்று வாங்கிட்டு வா, பேனா வாங்கிட்டு வந்து சொன்னேன், நான் கொண்டு கொடுத்துட்டு வந்தேன். அதன் பிறகு அவர் எனக்கு எழுதி கொடுத்த பாடல்களையும் நான் பாடிக்கிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஒரு காரணம். அதன் பிறகு இது எல்லாத்தையும் நீ ஆடு, பயப்படாத நான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செட்டில், எப்படின்னா ஒரு பெரிய செட்டில் வந்து நம்மளை என்ன சொல்கிறது, காண்டிமன், பழமலை, நத்தகாட்டு சுப்பிரமணியன் அவர்கள், இப்படி இட்டைக்கு கோவிந்தன், இப்படி ஜியாம்பவான்களாக ஆடிக்கிட்டு ஒரு செட்டில் போய் நம்மளை ஆட வைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட செட்டில் கற்றுக்கிட்டவங்களே நம்மளை ஆட முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர்கள் ஆடிக்கொண்டிருக்கும் ஒரு தெருக்கூத்து வெங்கனூரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு இவர் தச்சு ராஜனை பார்த்துட்டு பழனிவேலன் வா வேஷம் போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு சேலை கட்ட தெரியாது, எதுவும் கட்ட தெரியாது, ஆடுன்னு சொன்னார். அன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன், சரிப்பான்ட்டு ஆடுறேன். ஏதோ ஆடணும்னு வச்சிங்களேன், அவர் கொடுத்த தைரியமும், நீ ஆடு நான் கூட இருக்க நான் பார்த்துக்கிறேன், நீ பாடு ஆடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நத்தக்காட்டு சுப்பிரமணியர்கள் அவரும் அப்படி தான், நீ பயப்படா பாடு பண்ணல, ஏன் பயப்படுற பாடு அப்படின்னு உற்சாகத்தை கொடுத்தாங்க. அது மாதிரி அந்த ஜாம்பான்கள் யார் யார், இடையூர் பழமலை, ரெட்டிக்குப்பம் கோவிந்தன், நத்தக்காட்டு சுப்பிரமணியன், தச்சூர் ராஜேந்திரன், இப்படிப்பட்ட பெரிய நடிகர்கள் நடித்து கொண்டிருக்கும் அந்த தெருக்கூத்தில் இந்த அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்து என்னையும் உள்ள ஆட வைத்த அந்த மாபெரும் நாடக நடிகர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்படி ஏதோ இந்த சின்ன ஜெர்மனுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ அது தெரியாது, ஏதோ தெரிஞ்சதை ஆடுறோம் பாடுறோம், எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை ஒன்றே ஒன்று தான், எப்படியோ நல்லா ஆடணும், அது எப்படி ஆடுறோமோ ஆடலையோ நமக்கு தெரியாது, எல்லாம் நான் வணங்கும் அண்ணாமலையரின் செயல். அப்படிப்பட்ட மாபெரும் கலைஞர்களோடு நாடகம் ஆடிய அந்த அனுபவம் இன்றைக்கி என்னை எங்கே போனாலும் யாரோட போனாலும் ஆட சொல்கிற ஒரு தைரியமும் கொடுத்த இத்தனை ஜாம்பவான்களுக்கும் இந்த சித்தன் பழனி என்றுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றான். தெருக்கூத்து கலை என்பது தெய்வீக கலை, தெய்வத்திற்கு ஒப்பான கலை. இரவில் தெய்வங்களாக வருவோம், காலையில் மாயனராக வருவோம். இப்படிப்பட்ட கலையில் அடியனை இணைத்து கொண்டதற்கும் அடியனை இணைத்து ஆட வைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்றுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றான் இந்த சித்தன் பழனிவேல். வாழ்க நாடகக்கலை.
வளர்க தமிழன் பெருமை. வணக்கம் நேயர்களே.